எனக்கு இருக்கும்ல மனசு ஒரு மாதிரி வருது. இந்த பிள்ளையில பார்க்கணும்னு தேடுது. எனக்கு என் பையனுக்கு சோகமில்லாத பையன், நான் எல்லாருக்குமே சொல்லி தான் வந்தேன்னா நான் இருக்க வழி தான் இருக்க முடியும், என்னால் இல்லை ரொம்ப நாள் இருக்க முடியாது சொல்லி தான் வந்தேன்னா. எனக்கு ரொம்ப மூச்சு முட்டுது ஒரு மாதிரி, மனசு ரொம்ப சாப்பிடல ஒரு மாதிரி வருது. எனக்கு பையனுக்கு சோகமில்லாத அவன், பையன் நான் விஷ்ணுக்கு சோகமில்லாத ஆள், அவன் என்ன காணாமல் இருக்க முடியாது. இந்த பிக் பாஸ் வீட்ல இருந்து போக விரும்புறீங்களா? கண்டிப்பா, எனக்கு ரொம்ப முடியல. எனக்கு முடிவு உங்களது. இப்ப வீட்டுக்குள்ள போய் எல்லார்கிட்டையும் விடை பெற்று கொண்டு மீண்டும் ஒரு வழியா. தலைவனே ஆளுக வச்சிட்டீங்களா? எப்படிப்பட்ட மனுஷன் தெரியுமாடா எங்க தலைவன். அவ்வளவுதான், இனிமேல்லாம் பிக் பாஸ் நல்லா இருக்காது, ஒரு எபிசோடு ஒரு காசுக்கு ஆகாது. என்ன ஃபீலிங்ஸா? அந்த சீன்லாம் இங்க இல்ல. வாங்க எல்லாருக்கும் வணக்கம். பிக் பாஸ்ல கண்டென்ட் இல்லைன்னு விஜய் டிவி ஃபீல் பண்ணிச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். ரெண்டு வாரமா எபிசோட்ஸ் போயிட்டு இருக்கு, நானும் பார்க்க ட்ரை பண்றேன், பட் தே ஆர் நாட் என்டர்டெய்னிங் மீ. இந்த பிக் பாஸ்ல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஃபீமேல் கண்டெஸ்டன்ட் எல்லாம் சூப்பரா இருக்காங்க. குட் மார்னிங், ஐயோ உங்களுக்கு குட் மார்னிங். அவருக்கு வந்து அவர் பையனோட ஞாபகமா இருக்கு. அந்த பையனுக்கு வந்து ஏதோ உடம்பு சரியில்லையாமா, ஐயோ இங்க இருக்கிறது சரிபட்டு வரல, நான் பையன் கூட இருக்கணும், எனக்கு வந்து மூச்சு முட்டுது, எனக்கு ஒரு மாதிரி இங்க இருக்கிறது கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னாரு. அது கண்டிப்பா வேலிடான ஒரு ரீசன். பட் அந்த ரீசன் மத்தவங்க சொன்னா பிக் பாஸ் ஏத்துக்கு வரான்னு கேட்டா கிடையாது. அப்படியே அவங்க சொன்னதை கேட்டு பிக் பாஸ் அவங்களை வெளியே விட்டாலும் அவங்க பல கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணும். பட் அண்ணாச்சிக்கு அந்த ரூல்ஸ் எல்லாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல, உங்களுக்கு இருந்தா மீறப்படும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து ஒரு கான்ஸ்பிரசி வீடியோ, ஃபுல்லா பார்த்துட்டு ரியாக்ட் பண்ணுங்க. கான்ஸ்பிரசினா என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊருக்குள்ள அரசல் புரசலா பேசுறாங்க பாத்தீங்களா, அதுதான் கான்ஸ்பிரசி. சோ நான் சொல்ல போற விஷயம் அப்படியே நடந்திருக்குமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. பயில்வான மாதிரி என்னால இதுக்கெல்லாம் கேரண்டி கொடுக்க முடியாது. பட் கிட்டத்தட்ட நான் சொல்ற மாதிரிதான் நடந்திருக்கும். பிக் பாஸ்ல இருந்து ஒரு கண்டஸ்டன்ட் எலிமினேட் ஆகாம எப்படி வெளியே வரலாம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கூட ஃபைட் போட்டு, அப்படி இல்லைன்னா மிஸ்பிஹேவ் பண்ணி, அப்படி இல்லைன்னா அவங்களை அவங்களே செல்ஃப் ஃபார்ம் பண்ணி, அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைனா பிக் பாஸ் விட்டு வெளியே வரலாம், பிக் பாஸே வெளியே அனுப்பிச்சு விட்டுருவாரு. நம்ம தமிழ் பிக் பாஸ்ல கூட ஓவியா பரணியெல்லாம் இந்த மாதிரி வெளியே வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஆளுங்களை ஏன் வெளியே அனுப்பிச்சுறாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவங்க உள்ள இருந்து ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்க, அந்த கேஸுக்கு பிக் பாஸ் டீம் தான் அலையணும். சோ அவங்களை வெளியே அனுப்பிச்சுறது அவங்களுக்கு சேஃப். ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? மத்த கண்டஸ்டன்ட் கூட சண்டை போட்டோ மிஸ்பிஹேவ் பண்ணி உடம்பு சரியில்லாம போய் உங்களுக்கு பிக் பாஸ் விட்டு துரத்தி விடலாம். பட் பிக் பாஸ் இருக்கிறது எனக்கு பிடிக்கல, என் வீட்டுல இருக்கிறவங்க ஞாபகம் எல்லாம் எனக்கு வருதுன்னு சொல்லி சொன்னீங்கன்னா, அதுக்கு வேண்டிய பிக் பாஸ் உங்களை வெளியே அனுப்பிச்சு விட மாட்டாரு. அப்படி அனுப்பிச்சு விட்டா உங்களோட கான்ட்ராக்ட்ல கையை வச்சுதான் அனுப்பிச்சு விடுவாரு. கான்ட்ராக்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னா, நீங்க 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே படம் பார்த்திருக்கணும். ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது. அந்த அளவுக்கு இல்லாட்டி அட்லீஸ்ட் விஜய் அண்ட் சிம்ரன் நடிச்ச பிரியமானவளை படம் ஆச்சு பார்த்திருக்கணும். எப்படி பிரியமானவளை படத்துல விஜய் வந்து சிம்ரன் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காரோ, அதே மாதிரி பிக் பாஸ் வந்து பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மக்கள் உங்களுக்கு ஓட்டு போடாம உங்களை வெளியே சுட்டாதான் நீங்க வெளியே போக முடியும். அப்படி இல்லாம உங்க இஷ்டத்துக்கு நீங்க வெளியே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சில ஃபைன் உழுகும். நம்ம தமிழ்ல பிக் பாஸ் எப்படி ஆண்டவர் ஹோஸ்ட் பண்றாரோ, அதே மாதிரி ஹிந்தியில வந்து சல்மான் பாய் வந்து ஹோஸ்ட் பண்றாரு. அந்த ஹிந்தி பிக் பாஸோட ரூல்ஸ் பண்ணி ஒருத்தவங்க கான்ட்ராக்டை பிரேக் பண்ணி வெளியே வந்தாங்கன்னா, அவங்க வந்து பிக் பாஸ்க்கு வந்து 2 கோடி ரூபா ஃபைன் கட்டணும். ஹிந்தி பிக் பாஸ்க்கு 2 கோடின்னு வைங்க, அட்லீஸ்ட் நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கு 20 லட்சமாச்சு ஃபைன் இருக்கும். சோ குத்து மதிப்பா 20 லட்சம் ஃபைன் கட்டுறதுக்கு பதிலா உள்ளே இருந்து செத்துறலாம். எனக்கு இந்த பிக் பாஸ் ரூல்ஸ் இந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்குன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இல்ல இதுலயும் அவங்களுக்கு கொஞ்சம் சலுகை இருக்கு. உங்க வீட்டுல யாருக்கும் உடம்பு சரியில்லை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கே உடம்பு சரியில்லை, அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வேண்டியவங்க யாராவது தவறிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்துல, கண்டிப்பா பிக் பாஸ் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து வெளியே அனுப்புவாரு. ஹிந்தி பிக் பாஸ் சீசன் 10ல மன்வீர் குஜார்ங்கிற ஒரு கான்டஸ்டன்ட் இது நடந்திருக்கு. அவரோட வீட்டுல அவரோட பேரண்ட் யாரோ இறந்து போனதுனால அவரை பிக் பாஸ் வந்து வெளியே கூட்டிட்டு போய் அந்த இளவு வந்து அட்டன் பண்ண வச்சு, அதுக்கப்புறம் அவர் உள்ள கூட்டிட்டு வந்து அந்த கப்பையை அவரை ஜெயிக்க வச்சாங்க. சோ பிக் பாஸ் டீம்லயும் நல்ல மனசுக்காரங்க இருக்காங்க. இத்தனை நேரம் நான் சொன்ன எந்த கேட்டகரியிலுமே ஜிபி முத்து அண்ணன் வரமாட்டாரு. அப்புறம் எப்படிங்க அவரை வெளியே விட்டாங்க? அதுவும் தீபாவளி சீசன், டிஆர்பி வந்து அதிகமா இருக்கிற ஒரு வீக்கெண்ட் அப்போ அவரை வெளியிட்டிருக்காங்கன்னா அதுதான் எனக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கு. ஏன் தெரியுமாங்களா? எப்படி அதான் வந்து நானே யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ரொம்ப யோசிக்காதீங்க, நானே ஃபுல்லா சொல்றேன். அதுக்கு முன்னாடி இதை கேளுங்க. ரீசெண்டா குக் எஃப்எம்ல தமிழ் மகன் ராவணன் ஒரு ஆடியோ புக் சம்மரி கேட்டிருந்தேன். ராவணனை வில்லனா தான் பாத்திருப்பீங்க, ஹீரோவா பார்த்தது இல்ல. இந்த ஆடியோ புக் சம்மரி மூலமா கேட்கலாம். நீங்களும் இந்த ஆடியோ புக் சம்மரி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம குக் எஃப்எம்ல ட்ரை பண்ணி பாருங்க. குக் எஃப்எம்ல இந்த புக் சம்மரி மட்டும் கிடையாது, 40,000+ புக் சம்மரிஸ் இருக்கு. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, ஹிந்தி அண்ட் அதர் ரீஜன் லாங்குவேஜ்ல 10,000+ ஹவர்ஸ் ஆஃப் கான்டென்ட் லைப்ரரி இருக்கு. நீங்களும் குக்
குக்கே ஹோம் யூஸ் பண்ண நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் கொடுத்துருக்கேன். குக்கே ஹோமோட இயர்லி பிரீமியம் மெம்பர்ஷிப் 399 ரூபீஸ், அதுவே நிசார் 50 நம்ம கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 199 ரூபீஸ்க்கு இயர்லி மெம்பர்ஷிப் கிடைக்கும். தென் இந்த தீபாவளி சீசனுக்கு குக்கே ஹோம்ல எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு. 19th அக்டோபர்ல இருந்து 25th அக்டோபர் வரைக்கும் குக்கே ஹோம் டவுன்லோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் காத்துட்டு இருக்கு. சோ மறக்காம குக்கே ஹோம் டவுன்லோட் பண்ணி கேளுங்க மனதிற்கு பிடித்ததை. பேக் டு த கான்டெக்ஸ்ட், உண்மையாலுமே விஜய் டிவியும் ஜிபி முத்துவ பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து வெளியே விட்டாங்கன்னு பாப்போம். பிக் பாஸோட லாஸ்ட் சீசன் அவங்க நினைச்ச அளவுக்கு நல்லா போகல. அதுக்கு முக்கியமான ரீசன் கண்டஸ்டன்ட் சாய்ஸ் வந்து ரொம்ப மட்டமா இருந்துச்சு. அவங்க டிவியோட சீரியல் ஆங்கர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு பிக் பாஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ண வச்சா அப்படிதான் இருக்கும். சோ இந்த வருஷம் ஆள் எடுக்கும் போது கண்டஸ்டன்ட் சாய்ஸ் வந்து பக்காவா இருக்கணும்னு பிக் பாஸ் டீம் வந்து பிளான் பண்ணிருப்பாங்க. தென் போன வருஷமே ஜிபி முத்து வந்து பிக் பாஸ்ல கூட்டிட்டு வரணும்னு ட்ரை பண்ணாங்க. பட் போன வருஷம் ஜிபி முத்து வந்து பட்டாசா பிஸியா இருந்த காரணத்தினால் அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல. இங்க நான் ஒரே பிஸி. போன வருஷம் ஜிபி முத்துவ கையிலேயே பிடிக்க முடியல. ஆனா இந்த வருஷம் ஜிபி முத்து வந்து ஒரு 10 நாள் கால் சீட் தந்துட்டாரு. சோ ஜிபி முத்து யூஸ் பண்ணி ஒரு இனிஷியல் ஹைப் பிக் பாஸ் டீம் வந்து கிரியேட் பண்ணிருச்சு. நீங்களே சொல்லுங்க, ஜிபி முத்து இந்த வருஷம் பிக் பாஸ் சீசன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம இருந்திருந்தா எத்தனை பேர் பிக் பாஸ் பாத்திருப்பீங்க? இதுலயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஜிபி முத்து எந்த அளவுக்கு ஒரு ஆடியன்ஸ் புள்ள பிக் பாஸ்க்கு கொண்டு வந்திருக்காருன்னு. ஒரு சில சான்சஸ் கூட இருக்கு ஜிபி முத்துக்கு வந்து 100 நாள் கான்ட்ராக்ட் எல்லாம் போடாம அண்ணன் நீங்க ஒரு 15 நாள் உள்ள வந்து இருங்க, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா உள்ள இருங்க, அப்படி இஷ்டம் இல்லை வெளியே வந்துக்கோங்க. உங்களுக்கு எந்த ஒரு இடைஞ்சலும் இல்லாமல் நாங்கள் பண்ணித்தரோம்னு சொல்லி பிக் பாஸ் டீமே ஜிபி முத்துக்கு ஹெல்ப் பண்ணிருக்கலாம். ஸோ நம்ம ஜிபி முத்து அண்ணனோட கான்ட்ராக்ட்ல என்ன எழுதிருக்கோம் நமக்கு தெரியாது. பட் பிக் பாஸ் டீம் அவங்களுக்கு கிடைச்ச சான்ஸ் கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா. இப்ப நான் சொல்றதையெல்லாம் கேட்கும் போது கண்டிப்பா உங்களுக்குள்ள ஒரு தாட் இருந்திருக்கும், எப்படி விஜய் டிவிக்காரன் ஜிபி முத்து அண்ணனை யூஸ் பண்றான்ட்டு. ஆனா உண்மை அது கிடையாது. ஜிபி முத்து அண்ணன் தான் பிக் பாஸ் யூஸ் பண்ணிருக்காரு. எஸ் அதுதான் உண்மை. அது எப்படின்னு நான் சொல்றேன். ரீசெண்டா ஜிபி முத்து அண்ணன் அன்பனி ஆயிட்டாருன்னு உங்களுக்கு தோணி இருக்கும். என்னடா தோணி இருக்கும், அன்பனி ஆயிட்டாரு. என்னடா ஜிபி முத்து அண்ணனுக்கு நிறைய இன்கம் பட வாய்ப்பெல்லாம் இருந்திருந்தாலும் இன்டர்நெட் கம்யூனிட்டியில அவரோட ஃபேம் கம்மி ஆயிட்டு வருது. அதை எல்லாரும் கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பாங்க. அவரும் ஃபீல் பண்ணிருப்பாரு, ஐயோ இப்படியே போனா நம்ம பொழப்பு நாரீருமே அவர் நினைச்சிருக்கும் போது பிக் பாஸ் டீம் வந்து அவரை அப்ரோச் பண்றாங்க. அவங்கள ஓகேவும் பண்ண முடியாம ரிஜெக்ட் பண்ண முடியாம ஜிபி முத்து அண்ணன் கவலைப்பட்டிருப்பாரு. அந்த நேரத்துல ரெண்டு பார்ட்டிக்குள்ள ஒரு டீலிங் போட்டிருப்பாங்க. அதுதான் ரெண்டு வாரம் உள்ள இருக்கிற டீலிங். என்னதான் ஜிபி முத்து அண்ணா ரெண்டு வாரம் உள்ள இருந்திருந்தாலும் அவரோட பேமெண்ட் வந்து பல்கா இருந்திருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஜிபி முத்து அண்ணா ஒரேடியா வெளியே போயிடல, அவர் வைல்ட் கார்டா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்களே யோசிச்சு பாருங்க, 50 நாளைக்கு அப்புறம் ஜிபி முத்து அண்ணா வைல்ட் கார்டா உள்ள எடுத்துட்டு வந்து அவரை ஆட விட்டா வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவர் தான் கப்பு ஜெயிப்பாரு. ஆனா என்னதான் இருந்திருந்தாலும் ஜிபி முத்து அண்ணா உள்ள அழுதது பார்த்து எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருந்துச்சு. அவர் வேற பையனுக்கு உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொன்னாரா, உண்மையாலுமே சென்டிமெண்ட்டா ஒரு மாதிரி அடிச்சிருச்சு. அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல. பட் அவரோட பையனோ அவரோட ஃபேமிலியோ அதுக்கு வந்து வருத்தப்பட்டாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. பிக் பாஸ்ல எப்படியாட்டி எங்க அப்பா 100 நாள் பிடிச்சு வச்சுக்கோங்கப்பா. உடனே இதெல்லாம் இருக்கிறதா, நம்ம பையன் நம்மளை அசிங்கப்படுத்தாம யாரை அசிங்கப்படுத்த போறான்? விஜய் டிவியோட இந்த மாஸ்டர் பிளான் மூலமா பிக் பாஸுக்கு லாபம், ஜிபி முத்துக்கும் லாபம். சோ தீபாவளி சீசன் அவங்க எல்லாம் சிறப்பா கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா ஒரே ஒருத்தவங்க மட்டும் அடி வாங்கிட்டு இருக்கா. அவங்க யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம கோலிவுட்டோட பிரின்ஸ் எஸ்கே அண்ணா. இந்த பிரின்ஸ் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் ஓரளவுக்காச்சும் இருக்குன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ரொம்ப மோசமா போயிருச்சு, அதுக்கு யாரு பொறுப்புன்னு எனக்கு தெரியாது. நம்ம எஸ்கே அண்ணா அடி வாங்குறதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா எஸ்கே அண்ணோட ஃபேன்ஸ். சூப்பர் ஸ்டார் தளபதி அதுக்கப்புறம் எஸ்கே தான் பெரிய ஆக்டர்னு அவங்க ஃபேன்ஸ் வந்து ட்விட்டர் ஃபுல்லா பயங்கரமா வந்து பரப்பிட்டு இருந்தாங்க. நாங்க தானே டயர் ஒன் ஆக்டர், நீ வேற லெவல். ஃப்ரெண்ட்ஸ் இந்த சக்சஸ் மீட் வந்து உங்களுக்கு சாதாரணமா தெரியலாம், பட் அதுல ஒரு விஷயம் இருக்கு. இந்த சக்சஸ் மீட் மூலமா ஒரு மெசேஜ் சொல்றாங்க. அந்த மெசேஜ் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா fake it until you make it. டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும்னா ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி அந்த விஷயம் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு ஏமாத்தீங்க. அப்படி ஏமாத்தினீங்கன்னா அதுவே ஒரு காலத்துல உங்களுக்கு வந்துடும். அவ்வளவுதான் ஒரட்டா.